இப்போ நான் கவனிங்க, இப்போ ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் த ஃபிகர், விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்ட படத்தில். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தாங்கன்னு செய்யணும். மிஸ்ஸு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேன். ஆனால் சின்ன குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ரெண்டு மூணு தடவை நிறைய கணக்குகள் பாருங்க. இருந்தாலும் பருப்பா நம்ம மறுபடி கணக்கை பார்க்கும்போது புதுசாக தெரிகிற மாதிரியே தான் இருக்கும் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலுமே. இப்போ இது என்ன, 5, 3, 8, 9, 10, 12 கூட்டினா வரல, அப்போ கழிச்சாலும் வராது. 5 15 5 × 3 எவ்வளவு, 15 15 நாளையும் கூட்டினா 19 வருது, ரைட்டா? இப்போ இங்கே செக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வரலாம். 6 4 24 + 5 + 5 24 + 5 29 வருது. அப்போ 7 5 35 7 5 35 + 6 இப்போ என்ன ஆன்சரு, 41 கரெக்டாடாக்கண்ணா. என்ன ஆன்சரு, 41 35 + 6. அடுத்தது இதை பார்த்தோன்னே தெரியுது 13² புரியுது, கரெக்டா? இது என்ன மாதிரி தெரியுது, 13² இது என்னது, 11 ஸ்கொயர். அப்போ இதுக்குள்ளேயும் ஸ்கொயர் தான் வருது. இது பார்த்தோன்னே கொஞ்சம் க்ளூ கிடைக்குது. அப்போ 13 என்ன பண்ணால் கிடைக்கும்னா, கொஞ்சம் ஓரளவு க்ளூ கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையும் கூட்டி பார்த்துடலாம். 7 3 10 12 13 ஸோ எல்லாத்தையும் கூட்டினா வருது இல்லையா, 7 + 3 + 2 + 1 ஈக்குவல் டு என்னது, 13 13 ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயும் பண்ணி பார்க்கலாமா, 5 + 1 + 2 + 3 5 + 1 + 2 + 3 6 7 8 9 10 11 கரெக்டா? இப்போ 11 ஸ்கொயர் கரெக்டா? அப்போ இதையும் ஆட் பண்ணுங்க, என்னது, 6 + 1 7 6 + 1 7 7 3 10 11 16 கரெக்டாடாக்கண்ணா. இப்போ 16 ஸ்கொயர்னு உடனே இது பண்ணக்கூடாது. இதுவும் அப்படிதான், சின்ன க்ளூ வச்சுக்கணும். வர்க்க எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன், 6ல தான் முடியும் இல்லையா. இப்போ 3 நம்பர் 6ல இருக்குது, அதேமாதிரி 196 கண்டிப்பாக வராது. ஏன்னா 13 இது 14 நல்லா தெரியும். இந்த 246 256 தான் தெரியாதவங்க நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுங்க, புரியுதுங்களா? தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இங்கே பாரு எப்படின்னா, 6 6 36 மிச்சம் 3, 6 6 கூட்டினா என்னது, 12 12 3 15 மிச்சம் என்னது, 1 1 1 1 1 கூட்டினா 2, அப்போ 256. நீங்கள் எப்போதும் பெருக்கி போடுறதுனால பெருக்கி போட்டுருங்க. இது எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செய்கிறேன், சரியாடாக்கண்ணா. அடுத்தது இங்கே 4 7 5 9 இது வந்து டக்குன்னு பார்த்தோன்னே புரிகிற மாதிரி தெரியுது. 4ஓட 3 கூட்டினா என்ன வருது, +3 அப்போ 7. 5ஓட 4 கூட்டினா 9, அப்போ 6ஓட 5 கூட்டினா 11. இங்கே வருதான்னு பாருங்கள், அந்த செய்யக்கூடிய செயல்பாடு அந்த ஆன்சர் இருக்குதான்னு பார்க்கணும், இருக்குது கரெக்டா? அடுத்தது இங்கே 1 1 கேட்டாங்க, அடுத்தது 2 போகலாம். 2னா 4, வர்க்க எண்கள், என்ன எண்கள், வர்க்க எண்கள் பார்த்தோன்னே தெரியுது இல்லையா. ரைட்டா, வர்க்க எண்கள். அப்ப டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம், என்ன அது, 1. எல்லா நம்பரையும் பாரு, பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால டக்குன்னு எழுதிட்டேன். 2 4 5 25 8 64 5 25 8 8 64 கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இது 2 ஸ்கொயர் 4, இங்க 5 ஸ்கொயர் 25, 8 ஸ்கொயர் 64, அப்போ 1 ஸ்கொயர் 1 கரெக்டாடாக்கண்ணா. அடுத்தது 80 வருதே, கூட்டி பார்க்கலாமா, 12 + 8 = 20, அப்போ 20னா 4ஆல பெருக்குனா 80 வருது. சரி, அடுத்தது 7 8 30 12 12 2ஆல பெருக்கணும், 24 வருது கரெக்ட். 14 6 20 22 எதால பெருக்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சும்மா போட்டால் வந்துருச்சு. இங்கே வருது பார், 5 - 1 4 வருது கரெக்ட் தான். அப்போ 5 - 1 4 20 4 பெருக்கினா 80, 20 × 4 80. இந்த 4 எங்கே கண்டுபிடிச்சோம்,
ஃபைவ் மைனஸ் ஒன், அஞ்சு கழித்தல் ஒன்னு நாலுன்னு வருது. அதே மாதிரி அப்ப ஏழு பிளஸ் அஞ்சு பன்னெண்டு, ரைட்டா? ரெண்டால பெருக்குறோம்னா இதை கழிச்சா வருது. வெரி குட், வெரி குட், ரைட்டா? ஆறையும் நாளையும் கழிச்சா என்ன வருது? ரெண்டுன்னு வருது. அப்ப பத்து ஏழையும் கழிச்சா என்ன வரும்? மூணு வருது. கரெக்டா? என்ன வருது? மூணு. அப்ப இருபத்தி ரெண்டு எதால பெருக்கணும்? மூணால பெருக்கணும். வெரி குட். அறுபத்தி ஆறு. கண்ணு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துதான் நான் நடத்துறேன், இல்லன்னா இல்ல. ஆனாலும் அது நிறைய கணக்கு பாக்குறதுனால எல்லாமே இதுன்னு மைண்ட்ல இருக்கு. அதனால மறுபடியும் நம்ம ட்ரை, அதனால தான் நான் சொன்னேன் நிறைய கணக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ஒண்ணு நமக்கு அந்த க்ளூ தெரிஞ்சிடும், ஈஸியா இருக்கும், டைம் சேவ் ஆகும். இது வந்து ஆப்போசிட் வந்தாலே முக்கவாசி கூட்டி கழிச்சு பார்க்கலாம் எதிர் எதிரா வர நம்புற. பதிமூணு பதினெட்டுன்னு வருது கூட்டினா. இங்க என்ன வருது? முப்பது வருது. மூணு ஏழும் பத்துன்னு வருது. தொண்ணூத்தி ஒண்ணுன்னு வருது. இல்ல, ஒன்பது டிவைடட் பை டூ, டிவைடட் பை டூ, டிவைடட் பை டூ. புரியுதா? பதினெட்ட ரெண்டால வகுத்தோம்னா என்ன கிடைக்குது? ஒன்பது. முப்பத மூணா ரெண்டால, ரெண்டால சாரி, ரெண்டால வகுத்தோம்னா என்ன கிடைக்குது? பதினஞ்சு. அடுத்த பத்த ரெண்டால வகுத்தா ரெண்டு. வெரி குட், கரெக்டா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்ப பதினெட்டையும் எட்டையும் பன்னெண்டையும் எட்டையும் கூட்டினோம்னா என்னது? இருபது. ஏழையும் அஞ்சையும் கூட்டினோம்னா ஏழு மூணு பத்து பன்னெண்டு. எட்டையும் எட்டையும் கூட்டினோம்னா பதினாறு, ரைட்டா? இப்ப பாதி பாக்கலாமா? இருபதுல பாதி ஃபர்ஸ்ட் இதான் எடுத்திருக்கிறாங்க, கரெக்டா? அதையும் பார்க்கணும், நம்ம எதை எடுத்திருக்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். புரியுதாடா கண்ணா? இப்ப இதான் எடுத்தாங்க, அப்ப இதுல இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப பை ரெண்டு, இது என்னது? பத்து, கரெக்டா? அடுத்தது என்னது? நேரா இருக்கிறத எடுத்திருக்கிறாங்க இதுல, கரெக்டா? அதே மாதிரி இதுலயும் நேரா இருக்கிறத எடுக்கணும். பன்னெண்டுல பாதி ஆறு, இது பத்து. அடுத்தது பதினாறுல பாதி டிவைடட் பை, ரைட்டா? எட்டு. அப்ப அதே மாதிரி தான் இதுலயும். ஃபர்ஸ்ட் பதிமூணையும் மூணையும் கூட்டுங்க, அதானே ஃபர்ஸ்ட்? இப்போ பதினாறு, பதினாறு பை ரெண்டு, அப்ப என்ன வரும்? எட்டு. அப்ப எட்டுல தொடங்குதா? ரெண்டு ஆன்சர் வருதா இதுல? அப்ப இந்த ரெண்டுல தான், இதுவும் இதுவும் கிடையாது. அடுத்தது இப்ப ஃபர்ஸ்ட் எது கூட்டணும்? இது. அடுத்தது என்னது? ஸ்ட்ரெயிட்டா வர்றதா கூட்டணும். அப்ப எட்டு எட்டையும் நாளையும் கூட்டினோம்னா பன்னெண்டு, பன்னெண்டு பை ரெண்டு, அப்ப ஆறு. அதுவும் பாரு, ரெண்டுத்துலயும் ஆறு வருது, ரைட்டா? அடுத்தது வச்சுதான் அப்ப ஜட்ஜ் பண்ண முடியும். பதினஞ்சு அஞ்சையும் கூட்டினோம்னா முப்பது, இல்ல இப்ப சாரி சாரி, பதினஞ்சையும் அஞ்சையும் கூட்டினா இருபது. சாரிடா கண்ணா, வயசாகி போச்சா, மனசு ஒண்ணு நினைக்குது, வாய் ஒண்ணு சொல்லு. பதினஞ்சு அஞ்சையும் கூட்டினோம்னா இருபது, இருபது பை ரெண்டு, என்னது? பத்து. வெரி குட். அப்ப பத்து, அப்ப என்ன ஆன்சரு? எண்பத்தாறு பத்து. புரியுதாடி கண்ணே? புரிஞ்சுதா புரியலையா? கொஞ்சம் பொறுமையா, நிறைய பிராக்டிஸ் தேவை கண்ணு போட்டி தேர்வுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம், வேற ஒண்ணும் கிடையாது. பிராக்டிஸ் இருக்கணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணினா இது ரொம்ப வேகமா செய்யலாம். மிஸ் கூட கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். நீங்க இதை விட சின்ன பிள்ளைங்கள உங்களுக்கு குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஃபாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடா செய்வீங்க. நாங்களாம் கொஞ்சம் வயசானவங்க, அதனால எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்களாம் ரொம்ப சீக்கிரம் செய்வீங்க. சரியாடா கண்ணா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா.